ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு ஜெபக்கூட்ட தியானத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சியாய் அடைகிறேன். இந்த நாளிலே நாம் இந்த ஜெபக்கூட்ட தியானத்துக்கென்று நாம் எசேக்கியாவின் ஜெபத்தை குறித்து நாம் தியானம் பண்ண போகிறோம். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தை நாம் எடுத்து தியானிப்போம் என்றால் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். யார் இந்த எசேக்கியா? இந்த எசேக்கியா ராஜா பார்த்தீங்கன்னா யூதாவின் 13வது ஒரு ராஜா. நிறைய சமுதாய மாற்றங்கள் மற்றும் ஆவிக்குரிய மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு ராஜா. இவர் பார்த்தீங்கன்னா தேவனோடு ஒரு ஆழமான தனிப்பட்ட ஒரு உறவை கொண்டுள்ள ஒரு ஒரு ராஜா. வல்லமையான ஒரு ஜெப வாழ்க்கையை கொண்டுள்ளவர். இந்த 19வது அதிகாரம் அதாவது 2 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது இதனுடைய பின்னணியை நாம் குறித்து முதலாவது நாம் பார்க்க போகிறோம். வசனம் 1-7 வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள். செனக்கெரிபருடைய அசீரியா ராஜாவாகிய செனக்கெரிபருடைய மிரட்டல் அதை நாம பார்க்க முடியும். இந்த செனக்கெரிப் பார்த்தீங்கன்னா அசீரியா ராஜா எசேக்கியா வந்து அவங்களுடைய மிரட்டலை கேட்டு தேவனுடைய உதவியை நாடுகிறதை நாம பார்க்க முடியும். அதோடு கூட பிற்பாடு முதலாவது தேவனுடைய உதவியை எசேக்கியா தேடுகிறார். அப்புறம் பிற்பாடு பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவின் உதவியை அவர் நாடுகிறதை நாம் பார்க்க முடியும். அதோடு கர்த்தருடைய பதிலும் எசேக்கியாவுக்கு வருகிறது. என்னன்னு வருதுன்னா கர்த்தர் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வசனம் 8-19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா செனக்கெரிப்பின் மிரட்டலும் எசேக்கியா ராஜாவின் ஜெபத்தையும் குறித்து நாம் பார்க்க முடியும். அப்புறம் வசனம் 20-37 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் செனக்கெரிப்பையும் அவனுடைய திரளான இராணுவத்தையும் அழிப்பதை குறித்து எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டு அங்க ஆண்டவர் செனக்கெரிப்பையும் அசீரிய ராஜாவாகிய செனக்கெரிப்பையும் அந்த இராணுவத்தையும் அழிப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த 2 ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எந்த ஒரு கிரைசிஸ் முதலாவது வரும் பொழுது நம்ம முதலாவதாக நம்ம தேவனை தேட வேண்டும். எசேக்கியா ராஜா அதுதான் செஞ்சாரு. 19:1 நீங்க பார்த்தீங்கன்னா ராஜாவாகி எசேக்கியா அதை கேட்ட போது எதை கேட்ட போது செனக்கெரிப் அசீரியா ராஜாவாகிய செனக்கெரிப்பினுடைய மிரட்டலை கேட்ட போது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்தி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து முதலாவது அவர் போய் ஆண்டவருடைய ஆலயத்துல ஜெபிக்கிறார். பிற்பாடு தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவின் உதவியை அங்க நாடுகிறார். ஆமென். இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்னா முதலாவது ஒரு ஒரு கிரைசிஸ் ஒரு பிரச்சனை நம்மளுடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்ம முதல்ல மத்தவங்களை தேடி போக கூடாது. தேவனை முதலாவது நம்ம தேடணும். அதுக்கு பிற்பாடுதான் நம்ம மற்றவர்களுடைய ஜெப உதவியை நாட வேண்டும். ஹல்லேலூயா. மற்ற தேவ பிள்ளைகளுடைய உதவியும் நாடலாம். இந்த எசேக்கியா ராஜாவை பார்க்கும் போது ஒரு சிறிய தேசத்திற்கு அவர் தலைவனாக இருந்தார். ஆனால் தன்னுடைய தேவன் மிக பெரியவர் என்கிற ஒரு அசையாத ஒரு விசுவாசம் அவருக்குள்ளாக இருந்தது. நீங்க 2 ராஜாக்கள் 19:15-19 வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது இப்படியாக எசேக்கியாவுடைய ஜெபம் சொல்லுகிறது. கர்த்தரை நோக்கி எசேக்கியா கர்த்தரை நோக்கி கேருபீன்களின் மத்தியில் வாசம் செய்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே, பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, உமது கண்களை திறந்து வாரும். செனக்கெரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால்
அவர்களை நீர்த்துளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி இரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினார். மற்ற தேவர்கள் எல்லாம் மனுஷர் கைவேலைப்பாடுகள் உள்ள தேவர்கள், அவர்கள் உண்மையிலே தேவர்கள் அல்ல. நீர் ஒருவரே எல்லாருக்கும், பூமி அனைத்திற்கும் நீர் மட்டுமே ராஜா. அதை அறியும்படிக்காக எங்களை காப்பாற்றும், எங்களை இரட்சியும் என்று இங்க எசேக்கியா ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதுல விசேஷமாக அவருடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவர் பலவீனமான ஒரு சிறிய ராஜாவாக இருந்தாலும் உறுதியான ஒரு விசுவாசம், நான் ஜெபிப்பேன், தேவன் எனக்கு பதில் கொடுப்பார், என்னுடைய தேவன் உண்மையான தேவன், என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளான ஒரு அசையாத ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த நாள்ல அதுதான் நமக்கும் இருக்க வேண்டும். வசனம் 14 நீங்க பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, ஹல்லேலூயா, அந்த செனக்ரிப் அனுப்பின நிருபத்தை கர்த்தருக்கு முன்னால போய் விரிச்சு அந்த ப்ராப்ளம் ஆண்டவருக்கு முன்னால அவர் கொண்டு போறாரு. ஹல்லேலூயா, என்னுடைய அநேக இக்கட்டுல நான் என்னுடைய இக்கட்டான நேரத்துல இப்படியாக ஜெப விண்ணப்பங்களை எழுதி இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக வைத்து அநேக காரியங்களில அதற்கு சொல்யூஷனும் பதிலையும் நான் பெற்றுக் கொண்டது உண்டு. ஆமென். இந்த நாள்ல உங்களுடைய பயம், உங்களுடைய கடன் வியாதிகள் இவையெல்லாம் ஒரு உங்களுடைய பிரச்சனைகள் இவையெல்லாம் எழுதி தேவ வாக்கு தத்தங்களை கொண்டு தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாக தேவன், எனக்கு பதில் தந்த தேவன் உங்களுக்கும் பதில் தருவார். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், என்கரேஜ் யூ. ஹல்லேலூயா, ஆமென். அந்த எசேக்கியாவின் தேவன் உங்களுடைய தேவன், நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நிருபத்தை கொண்டு அவர் எழுதின நிருபத்தை தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் வைத்து ஜெபிக்கிறார், பதில் வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். செனக்கிரி போல பிசாசு நம்மை பார்த்து பரிகாசம் பண்ணி கொண்டு இருக்கலாம், வியாதியை வைத்து அல்லது சூழ்நிலைகளை வைத்து உறவுகளின் பிரச்சனைகளை வைத்து பிசாசு நம்மை செனக்கிரை போல பரிகாசம் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற அவனை விட நமக்குள் இருக்கிற நம்முடைய தேவன் பெரிய தேவன். ஹல்லேலூயா, ஆமென். உண்மையான விசுவாசமும் ஜெபமும் பிரச்சனைகளை கண்டிப்பாக கண்டிப்பாக சரி செய்து நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். நீங்க இதே 19 அதிகாரத்துல வசனம் 35-37 வரைக்கும் பார்க்கும் பொழுது, அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியாவின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லாரும் இந்த செத்த பிரேதங்களாக கடந்தார்கள். இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கடந்தார்கள். அப்பொழுது அசேரியாவின் ராஜாவாகிய செனக்ரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினைவேல இருந்து விட்டான். அவன் எங்க இருந்து வந்தானோ, நினைவேல இருந்து வந்தான். அசேரியாவின் தலைநகரம் நினைவே, அங்க போய் இருந்து விட்டான். அவனுடைய கதியை பாருங்க. ஜீவனுள்ள தேவனை நிந்தித்ததுனால, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளை நிந்தித்ததுனால அவனுடைய கதியை பாருங்க. அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலில் பணிந்து கொள்ள போகிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரத்தேரும் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டு அரராத் தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்துக்கு வந்து அரசாண்டான். அவனுடைய சொந்த பிள்ளைகளே அவனை கொலை செய்து போட்டார்களாம். ஆமென். இன்றைக்கு உங்களை மிரட்டி கொண்டு இருக்கிற பிரச்சனைகள் என்ன? உங்களை மிரட்டி கொண்டு இருக்கிற நபர்கள் யார்?
உங்களுக்கு இருக்கிற சவால்கள் என்ன? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஒத்தாசை வரும். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. எசேக்கியாவின் தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. எப்பதர்மா நீங்க முற்றிலுமாக தேவனையே சார்ந்து கொண்டு உண்மையான விசுவாசத்தோடு ஜெபத்தோடு என் தேவன் என் காரியங்கள் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று அவரை நெருங்கும் பொழுது, தைரியமாக நெருங்கும் பொழுது, அப்பொழுது தேவன் நம்மளுடைய காரியங்கள் அனைத்திலும் ஜெயத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆமென். அதே சிந்தனையோடு நீங்க சில காரியங்களுக்காக இந்த நாள்ல ஜெபம் பண்ணுவீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சின்ன விண்ணப்பம், நீங்கள் ஜெபித்து விட்டீர்கள் என்றால் இந்த செவ்வாய்க்கிழமையில ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அது எங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். நீங்க ஜெபிக்கிறீங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் உங்களில் எத்தனை பேர் இந்த ஜெபத்துக்காக, ஜெப கூட்ட விண்ணப்பங்களுக்காக, சபைக்காக ஜெபிக்கிறீர்கள் என்று நீங்க ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அது போதும். நீங்களும் எங்களோடு கூட ஆவில இணைந்து ஜெபிப்பீர்கள் என்று நாங்களும் விசுவாசித்திருக்கிறோம். சில காரியங்களுக்காக நாம் இந்த வாரம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தினுடைய காரியங்கள், உங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள், இவை எல்லாம் சேர்த்து முதலாவது இந்த காரியங்களுக்கெல்லாம் நீங்க ஜெபிக்கும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து சீக்கிரமாக திறக்கப்படவிருக்கும் திருச்சபை எஸ்ஓபி ரூல்ஸ், இவங்க எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் இந்த திருச்சபை, நம்மளுடைய திருச்சபை சீக்கிரமாக திறக்கப்படும் என்று சொல்லி விசுவாசித்திருக்கிறோம். நம்மளுடைய மூப்பர்கள் இன்னும் நமக்கு பெர்மிஷன் கொடுக்கல. அவர்கள் பெர்மிஷன் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு எஸ்ஓபி ரூல்ஸ் அதெல்லாம் அவர்கள் வடிவமைத்து கொண்டு இருக்கிறாங்க. அதை செய்த பிறகு நம்ம எல்லாரும் அதுக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நம்மளுடைய தமிழ் சபை தலைமைத்துவத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய ஞானம் வழி நடத்தல் திருச்சபை தலைமைத்துவத்திற்கு உண்டாய் இருக்கும்படிக்காக ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. போதகர்கள், வீட்டைக்கு கூட்ட தலைவர்கள், இவர்கள் எல்லாருக்கும், கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தெய்வாக ஜெபம் பண்ணுங்க. அது அதோடு கூட சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகளை தேவன் திருச்சபையாக தனிப்பட்ட நபராக நமக்கு ஏற்படுத்தி தரணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. முக்கியமாக நம்மளுடைய செராஸ் மற்றும் பூச்சோங் புத்ரி அவுட்ரீச்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். மெய்யாகவே இந்த திருச்சபைகள் ஆண்டவராலே வழி நடத்தப்பட்டு இன்னும் நம்மை கொண்டு ஆண்டவர் பல காரியங்களை செய்யும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவருடைய திட்டம், அவருடைய தரிசனம் நிறைவேற நம்ம ஜெபம் பண்ணுவோம். M100 தரிசனம் நிறைவேறணும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இதற்கான தடைகளை தேவன் எடுத்து போடணும். இந்த தரிசனம் செயல்படுத்துவதற்கு தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும். திருச்சபையாக எப்படி நம்ம சுவிசேஷத்திற்காக பாடுபட முடியும், தனிப்பட்ட நபராக எப்படி நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள்ல குறிப்பாக நம்ம குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். குடும்பத்தில் இருக்கிற ஆண்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. குடும்ப தலைவர்கள், ஆமென், ஒரு ஸ்பிரிச்சுவல் ரினியூவல், அதாவது ஆவிக்குரிய ஒரு புதுப்பித்தலை அவர்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். தங்களுடைய ஆவிக்குரிய நலனில் ஆண்கள், குடும்ப தலைவர்கள் அக்கறை கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக ஜெபிப்பவர்களாக அவர்கள் காணப்பட வேண்டும். ஆமென். விசுவாசத்துல இருக்கிறவர்கள் குறிப்பாக தங்கள் குடும்பத்தை நன்றாக நடத்துவதிலும், மனைவி இடத்திலும், பிள்ளைகள் இடத்திலும் அன்பு கூறுகிற நல்ல கணவன்மார்களாக இருக்க வேண்டும். சமீபத்துலதான் நம்ம தகப்பன்மார் தினத்தை, ஃபாதர்ஸ் டே கொண்டாடினோம். அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். எல்லா விதத்திலும் நற்சாட்சி பெற்ற தகப்பன்மார்களாக நம்மளுடைய கிறிஸ்துவ தந்தைமார்கள் இருக்கணும். வேதத்தை வாசிப்பதை ஒரு வழக்கமாக அவர்கள் கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து பெண்களுக்காக, குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அவர்களும் ஆவிக்குரிய ரீதியில புதுப்பிக்கப்பட வேண்டும். 3 மாதங்கள் ஆகிவிட்டது. நம்ம சபையாக ஒன்று கூடி ஜெபித்து ஆராதித்து 3 மாதங்கள் ஆகிவிட்டது. எத்தனை பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மங்கி எறிகிற திரையை போல் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். வேலைக்கு செல்கிற பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பெண்கள் குறிப்பாக கணவர்களுக்கு கீழ்ப்படைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆவிக்குரிய பலனை இந்த காலகட்டத்தில் பெண்கள் அப்படியாக புதுப்பித்துக் கொள்ளணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஒரு முன்மாதிரியான தாய்மார்களாக, நற்சாட்சி பெற்றவர்களாக, ஜெப ஆவினாலே
நிரப்பப்பட்டவர்களாக வேதத்தை வாசிக்கிற வழக்கம் உள்ளவர்களாக பெண்கள் காணப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிள்ளைகளும் ஒரு ஆவிக்குரிய புதுப்பித்தலுக்கு உட்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அவளை நடத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். பெற்றோர்களுக்கு கீழ்படுகிற சுபாவம் உள்ள பிள்ளைகளாக பிள்ளைகள் காணப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். இளம் வயதுல அதிகமாக வேதத்தை தியானித்து குடும்ப ஜெபங்களில தனி நபர் ஜெபங்களில பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக வளர்க்கப்படுவோம். அவர்கள் கர்த்தருக்கு கீழ்படியவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அது மட்டுமல்ல, திரும்ப பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் பொழுது தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பு பிள்ளைகள் மத்தியில இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இன்னும் பல காரியங்கள் உண்டு. நீங்கள் இவைகளோடு கூட சேர்த்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களை எந்த இந்த இன்னும் இதை தவிர்த்து எந்தெந்த ஜெப விண்ணப்பங்களை உங்களுக்கு கொடுக்கிறாரோ அந்த ஜெப விண்ணப்பங்களுக்கு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஜெபத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிடாதீர்கள். சீக்கிரமாக நம்ம முகமுகமாக சந்திப்போம் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நாம் சீக்கிரமாக நம்புவோம், சீக்கிரமாக கூடுவோம் என்று நம்ம விசுவாசத்துல இருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் தேவனை மறந்து விடாதீர்கள். அவருக்கு முதலிடம் கொடுப்பதை முக்கியத்துவமாக கொண்டிருங்கள். அப்பொழுது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க புதுப்பிக்கப்பட்டவர்களாக எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவரையே சார்ந்து கொள்ள பழக்க வைக்கப்பட்டவர்களாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.